அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கு வீட்டிருக்கக்கூடிய அனைத்து மத தலைவர்களை மதித்து என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அன்புக்குரிய கரு ஜெயசூர்யா ஐயா அவர்களையும் ஆசீர்வதித்து கொண்டு மக்கள் சபை என்று சொல்லக்கூடிய இந்த சபையின் மூலமாக சர்வ மக்களும் சர்வ மதத் தலைவர்களும் ஒன்று கூடி உண்மையில் இன்றைய தினத்தில் இலங்கை திருநாட்டில் எங்கு பார்த்தாலும் மக்களுடைய அவலக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. உண்பதற்கு உணவில்லை, சமைப்பதற்கு எரிவாயுகள் இல்லை, அன்றாட தங்கள் தொழிலை செய்து கொண்டிருப்பதற்காக கடமையை செய்வதற்குரிய வாகனங்களில் பெட்ரோல் இல்லை, இப்படி இல்லை இல்லை என்ற நிலைக்கு இன்று இந்த நாடு தள்ளப்பட்டுள்ளது. மற்ற நாடுகள் எங்கள் நாடை பார்த்து ஒரு விதமான எண்ணத்தில் பார்வையை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த சபையின் மூலமாக நாங்கள் அறியத்தருவது என்னவென்றால், 21வது சீர்திருத்த சட்டத்தை நிச்சயமாக பலப்படுத்த வேண்டும், அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். அந்த முன்னெடுப்போடு சர்வ கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த அரசை அமைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல மத தலைவர்கள் கூறியது போல் சர்வ கட்சி அமைக்கப்பட்டாலும் அதில் மக்களுக்காக நன்மையை செய்யக்கூடியவர்கள், மக்களுக்காக தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக தேர்ந்தெடுத்து சபையை அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 21வது சீர்திருத்த சட்டத்தை அமுல்படுத்தும் பொழுது மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காரணம் என்னவென்றால், 21வது சீர்திருத்தத்தில் மக்கள் பசியின்றி உணவின்றி நீடித்து வாழக்கூடிய அமைப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த 21வது சீர்திருத்த சட்டத்தை முன்னெடுப்பதற்காக சர்வ மத தலைவர்களும் இந்த சபையின் மூலமாக இன்று அரசியல் பீடத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஐயாவிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மொழி மக்களும் இந்த ஆட்சியை விரும்பவில்லை என்று நீங்கள் நன்றாக அறிவீர்கள். காரணம், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் காணப்படுகின்றன. 1, 2 என்றால் பரவாயில்லை, எல்லா வகையிலும். அது தமிழ் பேசும் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், பௌத்த மக்களாக இருக்கலாம், ஏன் இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம். உங்களுடைய ஆட்சியை விரும்பவில்லை என்பதை உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது என்பதை நான் அறிவும். அந்த வகையில் மக்கள் தேர்ந்தெடுத்த நீங்கள் மக்களுடைய கோரிக்கைக்கு சலை தலை சாய்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 21வது சீர்திருத்தத்தை அமைப்பதற்கு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பை ஜனாதிபதி ஐயாவிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், முன்வைக்கின்றோம். ஆகையால் மக்கள் நல்லபடியாக சீரோடு சிறப்போடு வாழ வேண்டுமென்றால் நீங்கள் பதவியிலிருந்து நீங்கி அதன் மூலமாக சர்வ கட்சி என்ற ஒரு அமைப்பை அமைத்து அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு நாங்கள் முன்பதிவாக செய்கின்றோம். அத்தோடு நீங்கள் சர்வகட்சி அமைப்பை அமைத்தால் இந்த நாடு சீர்திருத்தமாக வருமா வராதா என்பது கேட்கக்கூடிய கேள்வியும் இருக்குது. அது வருகின்றதோ இல்லையோ, ஒருவரை விரும்பவில்லை என்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறுவார்கள். அந்த வகையில் மக்கள் தீர்ப்பை கொடுக்கின்றார்கள், அவர்கள் விரும்புகின்றார்கள். ஏன், ஓரளவு நீங்கள் விட்டு கொடுப்பதனால் கெட்டுப்போவதில்லை, அதை உணரக்கொண்ட வேண்டும். ஆகையால் இதை நீங்கள் செவிமடுக்க வேண்டும், மக்களுக்காக நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதே சர்வ கட்சி மதத் தலைவர்களுடைய அழுத்தமான கோரிக்கையாக இங்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆகையால் இதை நீங்கள் செவிமடுப்பீர்கள், மக்களுடைய நலனை காப்பீர்கள், மக்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல வழி வகுப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு எங்களுடைய இந்து மத சார்பாக தங்களுக்கு இந்த பதிவை அறிவித்தலை தருகின்றோம். நன்றி, வணக்கம்.